Hi friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல ஜவ்வரிசி போண்டா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஸ்நாக்ஸ் ரெசிபி. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த ஜவ்வரிசி போண்டா ரெசிபிக்கு ஒரு கப் அளவுக்கு ஜவ்வரிசி ஆட் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி இதை நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஜவ்வரிசி நல்லா கழுவியாச்சு. இதில் ஹாஃப் கப் அளவுக்கு தயிர், ஹாஃப் கப் அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி ஒரு 5 hoursக்கு இதை நல்லா ஊற வச்சுக்கலாம். இப்போ 5 hour நல்லா ஊறிடுச்சு. ஜவ்வரிசி ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு பாத்திரத்தில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக கொத்தமல்லியை சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு சால்ட், ஒரு வெங்காயமாக சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 2 பச்சை மிளகாவை சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதில் 1 cup அளவுக்கு மைதா மாவு ஆட் பண்ணிக்கலாம். மைதா மாவு பதிலாக அரிசி மாவு கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் 1 spoon அளவுக்கு இஞ்சை சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வாட்டர் தேவைன்னா 1/2 glass அளவுக்கு ஊற்றிக்கலாம். வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த பதத்துக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு. இதை எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம். போண்டா செய்யும்போது ஆயில் ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் வரும். இப்போ இந்த போண்டா ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு. இந்த மாதிரி இதை நல்லா திருப்பி திருப்பி போட்டுடலாம். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுமே வெளியில் எடுத்துடலாம். இந்த ஜவ்வரிசி போண்டாவை ரொம்ப ரொம்ப சிம்பிளாகவே செஞ்சிடலாம். இப்போ இது நல்லா கலர் வந்து ரெடி ஆகிடுச்சு, வெளியில் எடுத்துடலாம். இதே மாதிரியே மற்ற மாவு எல்லாத்துலேயுமே போண்டா செஞ்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான் நம்ம டேஸ்டியான போண்டா ரெசிபி ரெடி. இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த போண்டாவை சட்னி கூட தொட்டு சாப்பிட்டோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.